ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சிவகுமார் அப்படின்றவர் கேடிஎம் டியூக் 125 பைக்கை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ போட சொல்லியிருந்தார். கம்ப்ளீட் ரிவ்யூனா இந்த பைக்கை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டு இதோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துட்ட பிறகு இந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமா, யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேடிஎம் டியூக் 125 உடைய டிசைன் மற்றும் அவுட்லுக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ணியிருந்த கேடிஎம் டியூக் 200 உடைய டிசைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இன்ஜின் மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்பொழுது வேறுபாடு அடையுது. மற்றபடி டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைக்குமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. கேடிஎம் டியூக் 125 உடைய இன்ஜின் பற்றி பார்த்தோம்னா 124.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. கூலிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட் கூல்டு சிஸ்டம் வந்து ரொம்பவும் வரவேற்கத்தக்க விஷயம். 125 சிசி அல்லது 150 சிசி கொண்ட பைக்கை நம்ம வாங்குறோம்னாலே அதில் ஏர் கூல்டு அப்படி இல்லைனா ஆயில் கூல்டு தான் வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க. பட் இவங்க லிக்விட் கூல்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதால நமக்கு வந்து லாங் ட்ராவலுக்குலாம் வந்து இந்த பைக் ரொம்பவும் சூட் ஆகும். ஸோ என்ன தான் லாங் ட்ராவல் போனாலும் நமக்கு ஹீட்டிங் இஷ்யூ அவ்வளோவா இருக்காது. இன்ஜினுடைய லைஃபும் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஃபியூல் டெலிவரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேரியண்ட் தான் லான்ச் பண்ணுறாங்க, அது என்னன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேரியன்ட் தான். கார்பரேட்டர் வந்து கிடையாது. இந்த பைக்குடைய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 14.3 பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க்கை பொறுத்த வரைக்கும் 12 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்பர் ஆஃப் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் வெட் கிளட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீல்லையுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. 125 சிசி கொண்ட ஒரு பைக்குக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது ரொம்பவும் வரவேற்கத்தக்க விஷயம். பொதுவாக வந்து நீங்கள் 125 இல்லை 150 சிசி கொண்ட பைக் வாங்குறீங்கன்னா சிபிஎஸ் இருக்கும், அப்படிலாம் டுவல் டிஸ்க் இருக்கும். ஸோ ஏபிஎஸ்ன்றது வந்து ரொம்பவும் ரேர். அதுவும் 125 சிசி பைக்குக்கு வந்து ரொம்பவும் ரேர் வந்து ஏபிஎஸ் கொடுக்குறது. பட் இந்த பைக்கில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர் தான், அலாய் வீல் தான். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10.2 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 120 130 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் போகலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 175 mm. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 35-40 கிலோமீட்டர் பர் லிட்டர் தரதா கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லான பைக்குக்கு 35-40 கிலோமீட்டர்ன்றதே வந்து ஆப்டான ஒரு மைலேஜ் தான். இந்த பைக்கில் அண்டர் பெல்லி சைலன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் பெல்லி சைலன்சர் இருக்கிறதால நமக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்டில் கால் வைக்கும்போது சைலன்சர்லேருந்து ஹீட் வந்து படாது. அதே சமயம் இதில் இன்னொரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் பெல்லி சைலன்சரில் நார்மலாக டைமில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் மழை சீசனில் ரொம்ப அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம வண்டி ஓட்டு போகிறோம்னா சைலன்சருக்குள் வந்து தண்ணி போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாத கொஞ்சம் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த பைக் வந்து அண்டர் பெல்லி சைலன்சர் கொடுக்கறதால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அண்டர் பெல்லி சைலன்சர் கொடுத்ததால ஏன் பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 175 mm தான் கொடுத்துருக்காங்க. 175 mm போதுமானது தான். பட் மழை சீசனில் வந்து நமக்கு அண்டர் பெல்லி சைலன்சர் உள்ள தண்ணி போக வந்து வாய்ப்பு இருக்கு. ஸ்பீடோமீட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்குடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 148 kg. ஸோ ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு பார்க்கும்பொழுது 125 சிசிலே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பைக் இதுதான். இந்த கேடிஎம் டியூக் 125 உடைய அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா தெரிஞ்ச அட்வான்டேஜஸை விட தெரியாத அட்வான்டேஜஸ் தான் நிறைய இருக்கு. தெரிஞ்ச அட்வான்டேஜஸ் என்னன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கு. ஃபியூல் டெலிவரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தெரிஞ்ச அட்வான்டேஜஸ். தெரியாத அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா DOHC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. DOHCனா டபுள் ஆர் டியூவல் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. பொதுவாக 125 அல்லது 150 சிசி கொண்ட ஒரு பைக்கிலலாம் பார்த்தீங்கன்னா SOHC இன்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது சிங்கிள் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து இந்த DOHCனா என்ன, SOHCனா என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் புரியும். இதை பற்றி நான் ப்ரீஃபாக வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இப்போ சிம்பிளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் SOHC இன்ஜின்னா என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக ஒரு இன்ஜினு எடுத்தாலே இன்ஜின் வந்து ரன் ஆகணும்னா நமக்கு வந்து பெட்ரோல் தேவை, காற்று தேவை. ஸோ அந்த பெட்ரோலும் காற்று மிக்ஸ் ஆகி உள்ளே வரும், அதாவது ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ளே வரும். இந்த ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து எப்போ இன்ஜின்குள்ளே போகணும் எப்போ இன்ஜின்குள்ளே போகக்கூடாது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் தேவை. அதை பேர் வந்து நம்ம இன்டேக் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும், இதை தான் வந்து இன்டேக் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டேக் வால்வ் எப்போ திறக்கணும் எப்போ மூடணும் அப்படின்றத ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணால் தான் வந்து அது கண்ட்ரோல் ஆகும். அதே சமயம் உள்ளே வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் எரிஞ்சாச்சு, எரிஞ்ச பிறகு புகை கிரியேட் ஆகிட்டு புகை வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த புகை வந்து எப்போ வெளியே போகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வால்வ் இருக்கணும், அது பேர் வந்து எக்ஸாஸ்ட் வால்வ். ஸோ இந்த இன்டேக் வால்வையும் எக்ஸாஸ்ட் வால்வையும் ஒரே கேம்ஷாஃப்ட் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா அது வந்து சிங்கிள் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட். அதாவது ஒரே ஒரு கேம்ஷாஃப்டை வச்சு இன்டேக் வால்வையும் கண்ட்ரோல் பண்ணுறோம், எக்ஸாஸ்ட் வால்வையும் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் SOHC இன்ஜின்னு சொல்லுவோம். இப்போ DOHC இன்ஜின்னா இன்டேக் வால்வ் இருக்கும். ஸோ இந்த இன்டேக் வால்வை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கேம்ஷாஃப்ட்டும், எக்ஸாஸ்ட் வால்வை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கேம்ஷாஃப்ட்டும், அப்போ ரெண்டு கேம்ஷாஃப்ட். இதை வந்து டபுள் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட்டும் சொல்லுவோம்.
சரி, இந்த மாதிரி ரெண்டு கேம் ஷாஃப்டை கொடுத்து ரெண்டு வால்வையும் தனித்தனியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதால நமக்கு என்ன பயனன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாப் ஸ்பீடை போகும்பொழுது காற்று வந்து சரியாக உள்ளே போகுமான்றது டவுட் தான். ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து ப்ராப்பராக உள்ளே போகுமான்றது டவுட். ஸோ டாப் ஸ்பீடில் ப்ராப்பராக வந்து ஏர் ஃபியூல் மிக்சர், அதாவது ஏர் ஃபுல்லோ வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இந்த DOHC இன்ஜின் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடில் வந்து ஏர் ஃபுல்லோ வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து இந்த பைக்குடைய BHP மற்றும் டார்க்குக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த பைக்குடைய இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பைக்ல டிரைவ் பை ஒயர் டெக்னாலஜி இருக்கு, அதாவது DBW டெக்னாலஜி, அப்படி இல்லைனா ஸ்டியர் பை ஒயர் டெக்னாலஜி இருக்கு, அதாவது SBW டெக்னாலஜி. ரெண்டும் வந்து ஒரே டெக்னாலஜி தான், நேம் மட்டும்தான் வேற. ஸோ இந்த DBW டெக்னாலஜினா என்னன்னு பார்த்தா, ஒரு இன்ஜின் உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸும் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னா வந்து அது மெக்கானிக்கல் மூவ்மெண்ட்ஸ் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது மெக்கானிக்கல் பவர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்படி இல்லைனா எலக்ட்ரோ மெக்கானிக்கலை வச்சு அந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பவரை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ மெக்கானிக்கல் பவரை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறத விட இந்த எலக்ட்ரிக்கல் பவரை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதால ரொம்பவும் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இதனால் நமக்கு என்னென்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இன்ஜின் உள்ள இருக்கிற பார்ட்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ இந்த பைக்குடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இந்த பைக்கில் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்ட்டு சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த டிஸ்அட்வான்டேஜஸுமே கிடையாது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதுவும் வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான். இந்த பைக்குடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஷோரூம் ப்ரைஸே வந்து 120,000 வரைக்கும் வருது. என்னடா இவ்வளோ ரேட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இவ்வளோ சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்க ஒரு பைக்குக்கு தேவையான ஆப்டான ஒரு பொருத்தமான விலை தான் வந்து இந்த விலை. பழமொழி கூட ஒன்று இருக்கு, நூல் போல் ஆடை, அதே மாதிரி தான் டெக்னாலஜிக்கு ஏற்ற விலை. ஸோ விலை வந்து விலை இருக்கு, அதாவது நம்ம ஒரு பொருளை வந்து காசு கொடுத்து வாங்குறோம்னா அதுக்கு ஒர்த்தான்னு பார்க்கணும். ஸோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து அது ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். இந்த பைக் மொத்தம் 3 கலரில் வருது, ஆரஞ்ச், பிளாக் மற்றும் ஒயிட் கலரில் வருது. இந்த பைக்கை யாரெல்லாம் வாங்கலாம்னா, நான் வந்து டெய்லி காலேஜ் போவேன், நான் வந்து ஒரு டீனேஜ் பையன்தான், அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த பைக் ரொம்பவும் சூப்பராக பிடிக்கும், அது சொல்ல தேவையில்லை. நான் வந்து டெய்லி போவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுவேன், பைக் பார்க்க லுக்காக இருக்கணும், சீனாக இருக்கணும், அதே சமயம் வந்து பவரும் ஓரளவுக்கு இருக்கணும், சிசியும் பரவாயில்ல, மைலேஜும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அதே சமயம் சேஃப்டியும் இருக்கணும்னா இந்த KTM DUKE 125 எடுக்கலாம். யாரெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆஃபீஸ்க்கு போவேன், எனக்கு வந்து ஃபேமிலி யூஸ்க்கு பைக் வேணும், மைலேஜ் நல்லா இருக்கணும், ஃபேமிலி யூஸ்க்கு வேணும்னா தயவு செய்து இந்த பைக்கை வாங்கிடாதீங்க. இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். இந்த பைக்கை ஓவராலாக வாங்கலாமா வேணாவான்னு பார்த்தா, கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக 90% இந்த பைக்கை வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.